Pata. Anda ada. Pata. Bawa senjor. Hey. Ini jenis apa? Ulang mengerikan. Hey. Kau pernah kaya? Madam, madam, madam. Yes. Emergency case, madam. What's the matter? High court ulur itu, madam. Case inna. ஒரு மைனர் பொண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அவனோட மெண்டல் கண்டிஷன் சரியா கோர்ட்ல எக்ஸாமினேஷனுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிப்பட்ட வலிக்குங்கிற பயம் பைத்தியக்காரனுக்கு இருக்காது. His mental condition is perfectly all right. தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். Take him into police custody. ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது, ரீசெண்டா நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. இந்த மூவிக்கு என்ன அவார்ட் கிடைக்க எதிர்பார்க்கறீங்க? நான் அவார்ட்ஸ் எதிர்பார்த்து நடிக்கிறது கிடையாதுங்க, நடிச்சதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் வருது. அதுவும் இல்லாம அந்த கிரெடிட் எல்லாம் டைரக்டருக்கு தான். நீங்க மலையாள இருந்து தமிழ் உள்ள நல்லா பேசுறீங்களே, உங்க பேரண்ட்ஸ் யாராவது தமிழா? ஆ சொல்லுங்க. நான் படிச்சது எல்லாமே மிஷனரிஸ் இருக்காங்க குடுக்குறேன். அங்க ஃாதர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? நான் திரும்ப கால் பண்றேன் சார். ஓகே. Thank you, madam. You're welcome. இன்னும் எத்தனை நாள் ஹைதராபாத்ல இருப்பீங்க? ஷூட்டிங் ஓவரா? ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ, ஐ சீ. ஒரே ஒரு ரெயின் ஷாட் மட்டும் இருக்கு. டேய், வெளியில வந்து உட்காரலாமா? அண்ணா, ரெண்டு டீ போடுங்க. டேய். ஆ, சரி தம்பி. எதுக்குடா இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்னே? எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. ஆ, காலையிலயே ஃபோன் பண்ணி. அண்ணா, அப்படியே சூடா ரெண்டு பஜ்ஜி போட்டு அனுப்புங்க. நீ சொல்றா. காலையில எங்க அப்பா கால் பண்ணாரு. ஆ, அவர்கிட்ட நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் என்னடா மலை, காலில இருந்து விடாம பேஞ்சி தொலைஞ்சுகிட்டே இருக்கு. நீ சொல்ற. காலையிலயே எங்க அப்பா கால் பண்ணு. கால் பண்ணி நான் பேசும்போது நேத்து பஜ்ஜி கொடுக்காதீங்க, சூடா பஜ்ஜி போட்டு கொடுங்க. ஆ, பஜ்ஜியட முக்கியம் உனக்கு. சாவிச்சு வேண்டாம். டேய் டேய் டேய், ஏண்டா சம்பந்த பேலமே என்ன இப்படி போட்டு அடிக்கிற? சொல்றது கேளு. எங்க அப்பா ஃபோன் பண்ணி திட்டுறாரு. 5 லட்சம் குடுக்கறேன், யூஎஸ் போயிட்டு எம்எஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஒன் வீக்ல நான் டெசிஷன் சொல்லணுமா? நல்ல கதையா இருக்குடா. ஃபாரின் சரக்க கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு ஓபன் பண்ண தெரியாம முன்ன வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் உன் நிலைமை. எல்லா இருந்து ஈரன் கிடைக்கல என்னடா அர்த்தம்? டேய், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கடா. தேவதாஸ் எமோஷன்ஸ், சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு, அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு தேவை ஒன்லி ப்ரமோஷன். டேய், போன வாரம் கூட பிரவீனோட கசின் ஷார்ட் பிலிம் பண்ணலாம்னு சொன்னால, கதையை கேட்டு கட்டிப்பிடிக்கிற சீன் இருக்கணும்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. நீ அந்த சீனை மாத்தினா மாத்த மாட்டேன்ற. டேய், அவனை எந்த பொண்ணுடா கட்டிப்பிடிப்பா? உடம்பு ஃபுல்லா வேர்வன் அர்த்தம். என்னடா ஒரு பாக்குன இல்லாம டீ கட்டில இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னுமா ஹீரோனி கிடைக்கல, என்னதான்டா பண்றீங்க? எவ்வளவுதான்டா காசு கொடுக்கணும்? மொத்த சொத்தை வித்துருவா? எவ்வளவுடா செலவு பண்ணிட்ட நீ? டேய், அதெல்லாம் விடுறா. ஷூட்டிங் எப்படா ஸ்டார்ட் பண்ண போறீங்க? டேய், நாங்க ரெடியா தான் இருக்கோம். உன் கூட தான் இந்த பொண்ணு நடிக்காதா? எதுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? கூட சேர்ந்து நடிச்சா அலர்ஜி ஆகுதாண்டா. புரிஞ்சு போச்சுடா அவங்கள பத்தி. என் ஹீரோனி நானே தேடிக்கிறேன். மழை விட்டதுக்கு அப்புறம் எந்த பொண்ணு இந்த பக்கம் போதோ அதுதான் என்னோட ஹீரோனி. யூ ஃபாலோ மீ. மழை நின்னு போச்சு. வந்துட்டா,
எங்கேயாவது அங்க இருக்க சீக்கிரமா வேணாம். எங்கடா ஹீரோனி காணா? டேய் ரெண்டு பேர் போன கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்டா. நான் போய் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றேன். போய் ஷூட்டிங் ரெடி பண்ணு. ஸ்டோரி சொல்லணும்ல. சில பேருக்கு தான்டா கதை சொல்லணும், பல பேருக்கு இதை சொன்னா போதும். நீ போ. இப்படி சோறு. ஹாய். யார் பண்ணி? சத்யபாபு த ஹீரோ. என்ன வேணும்? என் கூட ஹீரோனியா யாரும் நடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேளுங்களேன் சார். அது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோவை ஹீரோயின் வந்து கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிக்கிற சீன்ல நடிக்க மாட்டேன் சொன்னேன். ஏன்னா நான் வாழ்ந்து காட்டிடுவேன். அதான் ஷாக் ஆகி ஓடிட்டான். இதான் சார், இதான் ஷாக் கதை. குளிர் காலத்துல என்ன பண்ணோம்னா ஒரு தீய மூட்டி மேல ஷட்டர் போட்டுப்போம். அதே மாதிரி ஹீரோயின் ஆயிட்டா கோலத்தை போடணும், ஹீரோவை கட்டி பிடிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? கட்டி பிடிக்கணுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வெக்கப்படுறத பார்த்தா இருக்கும். என்ன வந்தோன படுத்துட்ட? சீக்கிரம் போய் ரெடி ஆகு, ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ், என்னால சுத்தமா முடியல. ஓகே சரி. ஹலோ அக்கா. ஃபாதர் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபாதர்? ஃபாதர் எதுக்கு எனக்கு பண்ணாமல் உனக்கு? ஓ சிம். ஆ ஃபாதர். அம்மா சுவாதி, விசா வரேன். இன்னும் 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். டூ டேஸில் வந்துடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருமா? இன்னொரு விஷயம், நீ இருக்கிற ஹோட்டலேருந்து காலி பண்ணிடுமா? எனக்கு வந்திருக்க ஃபோன் கால்ஸ் வச்சு பார்த்தா அவன் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அக்கா என்னாச்சு சொல்லுங்கக்கா. என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை.
ஃபாதர் விசா வரதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்றாரு. 1 வீக் ஆகுமா? அது வரைக்கும் எப்படி உங்களால தனியா இருக்க முடியும்? அது பிரச்சனை இல்ல, நான் பிளான் பண்ணிக்கிறேன். I can manage myself. உனக்கு லேட் ஆகுது, come on, let's go. இல்லக்கா, நானும் உங்க கூடயே இருக்கேன். It's okay, அக்கா, நீ கிளம்ப, பரவாயில்ல. அக்கா, மாதிரி இருக்கே, இது என்னடா லொகேஷன்? இதான்டா லொகேஷன். நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்றியா? புதுசா எதை சொல்ல மாட்டல? அவன் கிடக்குறான் விடு, லொகேஷன் பிரமாதம். அந்த பொண்ணை எழுப்புடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. என்னங்க இந்த டோர் வேலை செய்யாது, அந்த பக்கம் இறங்குங்க. இதோ பாரு, ஃபர்ஸ்ட் ஷாட். இங்க இருந்து லோ ஆங்கிள் வச்சு ஃபுல்லா வீட்டை காட்டுறோம், சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டோர் ஃபுல்லா முடிச்சிடலாம்டா, நீ போய் பாத்துக்கோ. தேங்க் யூ. டேய், எங்க போறேன்னு சொல்றா? ஏச்சிப்ப. சுடுகாடு மாதிரி அமைதியா இருக்கு. போடா.
அண்ணா வீடுறாத மனுஷனுங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அதனால தான் உன்ன கூட்டு வந்திருக்கோம். டேய் மெதுவா பேசுங்கடா. இட்ஸ் ஓகே. அன்னைக்கு வந்தப்போ இன்னும் மோசமா இருந்துச்சு. நாம கிளீன் பண்ணிக்கலாம்டா. வெளியில பாக்குறது பயமா இருந்து உள்ள சூப்பரா இருக்கடா. டேய் சொல்லுடா, முதல்ல எந்த சீன் வச்சுக்கலாம்? பேசின மடிக்கு போறதுக்கு பெர்மிஷன் இல்ல. ஓ சாரி. சரி, உனக்கு சீன் தெரியும்ல, அதான் ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஹீரோன் வந்து லவ் ஆக்செப்ட் பண்ணணும். மச்சான், புக்ஸ்ல இருந்து அப்படியே பான் பண்ணி ஹீரோன் ஃபேஸ் பண்ணு, அப்பதான் அவனோட என்ட்ரி. சரி, நான் பாத்துக்கறேன், நீ ஆர்டிஸ்ட கூப்பிடு. ஸ்வாதி இங்க வா. சீக்வன்ஸ் தெரியும்ல, இது 80ஸ்ல நடந்த லவ் ஸ்டோரி. உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அப்படியே இருக்கணும். டேய் சத்யா வாடா. என்னடா நடக்குதுங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவ கூட சேர்ந்து பிளான் பண்றீங்களா? என் காசு செலவு பண்ணி நானே அரை வாங்கிக்கணுமா? என்ன பண்ற? ஏன் அடிக்கிற? வரலன்னா வரலன்னு சொல்லு. ஷார்ட் கிளியரா சொன்னல. I'm really sorry. One more please. டேய் போய் பாரு. Sorry டா. One more please டா. பரவால. இது ஒரே டேக். இதான் லாஸ்ட் டேக். ஆக்சன். காட்டி பிடிச்சுக்கலாம். டேய் என்னடா இது? டேய் நான் சொல்றதுக்கு முதல்ல முதல்ல சீன மாத்ரா. ஒன்னு பண்ணலாமா? சொல்லு. எப்படியும் கரண்ட் இல்ல. அந்த பேஷன் பண்ணலாமா? எது? அதான்டா, இவன் தூங்குறப்ப அவங்க அம்மா ஆத்மா வந்து பேசுது. ஓ அதுவா? ஓகே, இப்போ அதுதான் கரெக்டா இருக்கும். டேய் ஹீரோ போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணு போ. அப்பா கட்டி பிடிக்கிற சீன். எப்பாடி அழுவாதடா, அது அப்புறமா பண்ணிக்கலாம். ஸ்வாதி நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்க போ. ஓகே. கேமரா வந்து இங்க வைடு. ம் வைக்கறாங்கல்ல, இரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, எதுக்கு கத்துறானே தெரியல. வாங்கடா பையனே, இருடா பேய் இருக்கடா. டேய் இருடா பேய் பேய்னு புலம்பு. கண்ணாடில அவன் முகத்தை அவன் பாத்துறான்டா. அம்மா மத்தபடி பேயும் இல்ல கடவுளும் இல்ல. கடவுள் முன்னாடி வந்தா எதிர்கொள்ற தைரியம் இருக்கா? பிரசவத்துல அந்த தாய் படுற வேதனை அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஒரு தாயா அந்த வேதனை எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா குழந்தைங்களா அந்த வேதனை நமக்கு ஞாபகம் இல்லனா என்ன அர்த்தம்? கடவுளை பத்தி தெரியாதுன்னு சொல்றது அறிவு, கடவுளே இல்லைன்னு சொல்றது அறியாமை. என்னோட எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட அந்த கடவுளை பத்தி இன்னொரு முறை என் வீட்டுல பேச வேண்டாம். Because I hate God. குழந்தைங்க தூங்குறாங்க. Keep quiet. அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சதாடா? பேய் பேசறதா நம்மளுக்கு புரியாதுடா. டேய் நிறுத்துங்கடா, காலையில இருந்து ஒரு சீனும் நம்ம எடுக்கல, எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் சொல்றேன். சியர்ஸ். சியர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரிடா, இவ்வளவு பெரிய வீட்டுல அந்த அம்மா எப்படா தனியா இருக்கு? பயமா இருக்காதா? பேய்ங்களுக்கு பயம்
ஹாய் ஹாய் ஓகே என்னடா இவளுக்கு எதுவும் இல்லையா ஏய் இட்ஸ் ஓகே ஷுவர் சோட பீர் இருக்கு ஜில்லன் பிரியாணி இருக்கு போடா சாப்றியா அவன் போதையில உலற அவன் பேச்சல பெருசா எடுத்துக்காதீங்க ஈரன் சொன்னது ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டான் ப்ளீஸ் தேங்க் யூ சரி வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வந்தா நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன் வீசாக்காக வெயிட்டிங் வந்த உடனே நான் யுஎஸ் கிளம்பிடுவேன் என்ன சாய் இவன் பேர் என்ன சுதா அவ பேர் என்ன ஷாதி என் பேர் என்ன சத்யா சாய் நோ மேட்ச் சுதா நோ மேட்ச் சத்யா ஷாதி எங்களுக்கு நல்ல பொருத்தம் கரெக்ட் தானே ஓகே गाइस கேரி ஆன் குட் நைட் ஹேவ் எ நைஸ் டே உன்னோட இந்த ஓராக்ஷனால தான் அவளும் பயந்து போறான் குறும்புத்தனம் பண்ணாம சீக்கிரம் படுங்க காலையில ஸ்கூல்ல நானே டிராப் பண்றேன் நீங்க எந்திரிக்கும் போது அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சரியா படுத்துக்கோங்க ஜெசி தம்பி படுத்திருக்கான்ல நீயும் படு ஜோ 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 குழந்தைங்க தூங்குறாங்க மேல வரக்கூடாதுன்னு சொன்ன போய் தூங்கு போ இந்த வீட்டுல இருக்க காய்கறி வாங்க போன எங்கடா போவாங்க Oh!
ஹாய் ரபிகா, சர்ப்ரைஸ். உன்னோட பர்த்டேக்கு உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னல, எப்படி இருக்கு கிஃப்ட்? அம்மாவுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுச்சல்லோ. சொல்லுமா? உன் மேல கோவமா இருக்கானா? பரவாயில்ல விடு, அவனை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். கமான் கமான், கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹே, பார்ட்டி பண்றீங்களா? நீ எங்க வந்த? சரி சரி, செல்லோ, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அவாய்ட் பண்ணுங்க. போய் என் உயிரி அவங்க என் சாவடி. நீ கண்ட கனவுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? எனக்கு கனவு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா இல்ல பேயா? எனக்கு வேண்டாம். கைக்கு கிடைச்சது தட்டி கழிச்சோன்னா நமக்கு தேவைப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும். நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்காவது புரியுதா? ஐ பிலீவ் இன் காட்னு சொல்றேன். அடுத்த நிமிஷம் ஐ ஹேட் காட்ங்கற உயிரோட இல்லாத உன் குழந்தைங்கள என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்கங்கற இவ்ளோ பெரிய வீட்ல தனியாளா, அதுவும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்க. தனிமை உனக்கு பயமா இருக்கலாம், அதுக்கு பேரு மோனோபோபியா. அதான் உனக்கு அந்த பயங்கர கனவு வந்திருக்கு. எனக்கு மோனோபோபியா இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு நீ பேசுறது புரியாம தவிக்கிற. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, எனக்கு மோனோபோபியா இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ உன் குழந்தைங்க செத்து போனதும் அந்த அளவுக்கு உண்மை. ஸ்டாப் இட். இன்னொரு முறை என் முன்னாடியே என் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாத. கடவுள் என்ன கேலி பண்றது எனக்கு போதும். கடவுள் என்கிட்ட இருந்து பிரிச்ச என் குழந்தைகளை நானே கூட்டிட்டு வந்துட்டேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்க என் கூட தான் இருப்பாங்க. என்கிட்ட இருந்து அவங்கள பிரிக்க முடியாது. I'm sorry. I'm totally confused. எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா? இது தண்ணி தான், ஆனா இதுல ஒருத்தர் பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சு பவரை கண்டுபிடிச்சாரு, இன்னொருத்தருக்கு ஹைட்ரஜன் தெரிஞ்சதால அணுகுண்டு கண்டுபிடிச்சாரு. இது ரெண்டுத்துக்கும் காரணம் நாம யோசிக்கிற விதம். நான் எப்பவுமே என் குழந்தைகளை பத்தி தான் யோசிப்பேன். என் குழந்தைகளும் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. என் குழந்தைங்க யார் கண்ணுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. வார்த்தைகளுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம என் உணர்வுகளை பகிர்ந்துக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா என் குழந்தைங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். The power is called telepathy. Telepathy? Yes, it's called telepathy. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய யோசனைகள், உதவிக்காக எதிர்பார்க்கிற உன்னோட கண்கள், இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். I think என்னோட பிரச்சனைகளுக்கு கூட சொல்யூஷன் டெலிபதி மூலமா கிடைக்குமா?
சோனியத்துல இருந்த எனக்கு ஆசைய உண்டாக்குனதே இந்த உலகம்தான். இங்க எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு இருக்கு. நாம பாக்குற விதம் தான் எல்லாமே. நீ தனிமையில இருக்கன்னு உணர்றதுதான் பிரச்சனையே. ஒரு யோசனையோட நீ நட்பு பாராட்டினா அந்த யோசனையே உனக்கு துணையா மாறும். நீ செய்ய வேண்டியது தாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கு தேவை உனக்கு பயிற்சி. இது ரெண்டும் இருந்தா உனக்குள்ள இருக்கிற ஒரு தீ உனக்கு நிச்சயம் அறிமுகமாவா. சோ தாட்டோட டிராவலிங் த்ரூ தெளிபத்தி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய நம்ம உணர்வுகளுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கக்கூடியது. என்னால இது முடியல. இதுல அர்த்தம் இருக்கலாம், ஆனா எனக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஐ அம் சாரி. ப்ளீஸ் வாய திறந்து ஏதாவது பேசுங்களேன். உங்களை தானே கேக்குறேன். படிக்க முடியலன்னு அதை தூக்கி போட்டது நீதான். மறுபடியும் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேக்குறதும் நீதான். ஒரு நாளுக்கு 1000 யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் உன்னோட மனசுக்குள்ள வரும்போது அதை முடிவு பண்ண வேண்டியதும் நீதான். நீ பிரச்சனையில இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் உனக்கு பிரச்சனையா தான் தெரியும். ஆனா பிரச்சனைக்கு முன்னாடி சொல்யூஷன் பத்தி யோசிக்க ஆரம்பி. உனக்கு இப்ப தேவாதுதான். Light up this
போட்டு போடுறதுக்கு அது அவன் தலையில் தான் எப்படியாவது போட்டு விடு. அவன் எங்க வேணா அப்லோட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வருஷன்ல இவன் கிடையாது. அவனோட வருஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் பொழப்பு நாய் பொழப்பு தான். நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சா. அந்த பொண்ணு மட்டும் கரெக்டா ட்ரை பண்ணா பெரிய ஹீரோனாவா. அட போட பிரபல மலையாளம் ஹீரோயின் சுவாதியா? டேய் நம்ம சுவாதிடா, டேய் அவ உண்மையிலேயே மலையாளத்துல பெரிய ஸ்டார் ஹீரோயின்டா. அப்படியே சொல்ற பெரிய ஹீரோயினா? டேய் புடுறது பேப்பர் போடுறா, புடு. ஏய் அவள பெரிய ஹீரோயின் எப்பறா நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சா? மாறி உன் கண்ணு குத்தணும்னு நினைச்சா தைரியம் அந்த கண்ணு முன்னாடியே மறைச்சிடு. அந்த நிமிஷம் நீ வெளியே வந்துட்டதா கணக்கு.
தேங்க்யூ. இப்போ எனக்கு லைட் தேவையில்ல. என்னாச்சுடா? அவ ஃபோன் எடுக்கல. மெசேஜ் பண்ணு. மெசேஜ் பண்ணு. நான் வர சொன்னா சொல்லிடா. சும்மா இரு. ஓ, நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சாயை பார்க்கலான் இருக்கேன். போயிட்டு வந்துட்டுமா? போகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கேட்கணும்? என்ன, நீங்க என்ன கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பதில்ங்கிறது கேள்விக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது. அட்வைஸ் நான் எப்பவும் அட்வைஸ் பண்ண மாட்டேன், யாருக்கும் பதிலும் சொல்ல மாட்டேன். ஒரு ஆணால ஒரு பொண்ணு என்னெல்லாம் இழப்பான்றத பார்த்தவனா, நீ இப்ப பார்க்க போறது ஒரு ஆணன்றத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஹலோ, அது சரி. யூடியூப்ல எப்ப அப்லோட் பண்றதா இருக்கீங்க? அதுக்குள்ளயா? இன்னும் நிறைய வர்க் இருக்குல்ல. மேக் இட் ஃபாஸ்ட். எதிர்காலத்துல ஒரு நல்ல படம் பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யாயா, டெஃபினட்லி கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சே தீரும். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். இது கான்ஃபிடன்ஸ் இல்ல, எனக்கு லிஃப்ட் கொடுக்க ஒரு படி கீழே இறங்கி வந்த ஸ்டார் ஹீரோன் கொடுத்த காம்ப்ளிமெண்ட். காஃபி மேம். இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன இங்க வர சொன்னு நினைச்சேன். தெரிஞ்சுதான் கூப்பிட்டியா? A to Z எனக்கெல்லாம் தெரியும் நினைச்சேன். ஆனா A க்கும் Z க்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. சாரி சொல்லணும்னு கூப்பிட்டேன். சாரி? Why? என்ன மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டருக்கு நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் கிடைச்சப்போ கத்துக்கிறத விட்டுட்டு நான் கத்து கொடுக்க முயற்சி பண்ணிட்டேன். இருக்கிறதே போதும்னு நினைச்சா புதுசா எதுவும் கிடைக்காதுல்ல. அது சரி, உன்னோட US பிளான் என்னாச்சு? அது அந்த காஃபி தான் டிசைட் பண்ணனும். காஃபி எப்படி டிசைட் பண்ணு? உனக்கு புரிஞ்சும் கூட நானே சொல்லணும்னு வெயிட் பண்றேன். அது எனக்கு தெரியும். உன்னோட அபிப்பிராயத்தை இந்த காஃபி மூலமா ஷேர் பண்ணனா. What is this? Come on, yeah. Coffee kon life ko sila eluthugal dhaan vidhyasam. Ana love kum goal kum dooram nariya irukku. Indha nerathula enikku en goal dhaan important. Please. I'm sorry. Hey, it's okay. I'll share it. Idhellam kanava. என்ன சுவாதி, இன்னும் இங்க வரல. Customer you're trying to call is unreachable at the moment. சுவாதி, 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 சார் வந்துட்டார். சார் சார் சார், பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்த ஹீரோ. இறங்க இறங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை பத்தி நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. சோ மீடியாக்கு தெரிஞ்ச விஷயம் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார், நாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கோம், நீங்க எதுவும் சொல்லாம மௌனம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சாச்சா? ஹீரோயின் சுவாதி மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தமா நாங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சீனியர் சந்தன. அவர் ஏற்கனவே ரெண்டு வாட்டி சஸ்பெண்ட் ஆனவர். மறுபடியும் அவரே கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார்? அந்த என்கவுண்டர்ல எனக்கும் பங்கு இருந்தாலும்
மே மட்டும் தான் அப்பா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே சார், நல்லதுக்காக பண்ற என்கவுண்டர் சார், அதுல எந்த தப்பும் இல்ல. உங்க வாயில விழுந்திருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட திட்டு வாங்கினாலும் எதையாவது பண்ணி கேச முடிவுக்கு கொண்டு வர்றது எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். நீதியை காப்பாத்த போய் நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் சார், அநீதிக்காக சஸ்பெண்ட் ஆகல. எவ்வளவு சின்சியரா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்ல பேச்சு வாங்க வேண்டியதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏத்துக்கிறத கூட நாங்க தான். இந்த ஹீரோயின் மிஸ்ஸிங் கேஸ் இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளியில கண்டுபிடிச்சிருவோம். கையில பெண் இருக்கும் போது நீங்க எப்படி வேலை செய்யறீங்களோ அதே மாதிரிதான் உடம்புல யூனிஃபார்ம் இருந்தாலும் இல்லனாலும் நாங்க சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம். மீடியாக்காரங்களை பார்த்தல எப்படி கேள்வி கேக்குறாங்க, முடிஞ்சா நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க ரிலாக்ஸா இருங்க சார், இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஹீரோ நீ சுவாத்தியோட கால் டீடைல் சார், லாஸ்ட் கால் கேப் டிரைவருக்கு சார். ஏய் டே போலீஸ் ரா, ஏய் கேடா ஓடு ஓடு, நில்லு மரியாதை நில்லு இல்லனா சுட்டுவேன். ஏய் நில்டா நில்லு. எங்கடா வே அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? ஏய் நில்லு ஓடாத. ஏய் நமக்கு வேண்டியது இவன் கிடையாது சார், இவனுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்ல. நேத்துதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கானுங்க, நம்மளை பார்த்து பயந்து ஓடி உயிரை விட்டுட்டான். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூம் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் சார். அது சரி, எதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்? அப்படி பண்ணா பெரிய மூவி ஆஃபர் வரும்னு. ஆஹா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்ல போட்டா யாராவது பார்த்து கூப்பிடுவாங்கதான். இட்ஸ் அன் ஈஸி வே. சரிதான், ஈஸி வே. பெருசா கஷ்டப்படாம ஒரு ரேஞ்சுக்கா போயிடலாம், நல்லா இருக்குடா. நீ யாரு? டிஓபி சார். டிஓபியா? அப்படினா கேமராமேன். ஏன்னா உங்க படத்துல அந்த ஹீரோலாம் கிடையாதா? அது நான் தான் சார். மக்கள் ஸ்டார். இவனா? ஜனங்க மூஞ்சிய பாப்பாங்க. ஜனங்களை பத்தி எதுவும் தெரியாது சார், ஆனா வந்ததுல இருந்து அவங்க என்ன சார் எப்ப சாவடிக்கலாம்னு பாக்குறாங்க சார். ஓ சாவல, எனக்கு என்ன வேலை? சாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் ஏன் வேலை. சாய் ஆக்சன் ஹீரோவா? தேங்க் யூ சார், நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்கேன் சார், இவங்க தான் யூஸ் பண்ணவே இல்லை சார். ஆமா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் ஏதுரா? அது கூட நான் தான் சார், ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர். சரி, இந்த அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா இவங்கெல்லாம் கூட இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்களாடா? பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, குழந்தைய பத்திட்டு வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான். அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார். உங்க ஹீரோயின் கூட ஸ்டார் தானடா, இவங்க எதுக்கு நடிச்சாங்க? அப்ப உங்க ஹீரோயின் எனக்கு தெரியாது. தெரியாது சார். ஆமா, அப்புறமா தெரிஞ்சிருக்க. நடிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க, நடிக்கலனா கொன்னுடுவேன் மிரட்டி இருக்கீங்க. இது எப்படா? ஃபைனலி கிட்னாப் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணை கொன்னுட்டீங்க தானே? பணத்துக்காக தானடா கொலை பண்ணீங்க. உண்மையை நீங்களா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஏய், என்னடா ஒரே சவுண்டு? இங்க போலீஸ்கார சவுண்டு மட்டும் தான் கேட்கணும். அடிச்ச தழும்பு வெளியே தெரியக்கூடாது, குரல் ஏறுதனடா, உள்ள தூக்கிட்டு போய் முத்துங்க. வாங்க வாங்க, கண்ணுங்களா போங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஏய் சார், அது என்னோட போன் சார். ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? வாடா நிமிஷம் சார், வா ப்ளீஸ் சார். மார்த்தாண்டா விடு, வாடானா. இந்த டெவில் யாரா சார்? நீங்க ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா? அது அவன் நம்பர் தான். நம்பர் இது இல்லையே. எனக்கு தெரிஞ்ச நம்பர் அதான் சார். கால் டேட்டா வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். கடைசி அந்த பொண்ணு எப்ப பார்த்த? ரெபேக்கா வீட்ல சார். ரெபேக்கா? அது யாரா? நாங்க ஷூட்டிங் பண்ண அந்த வீட்டு ஓனர் சார். சுவாதி கூட எங்களை விட அவங்க தான் க்ளோஸா இருந்தாங்க சார். நிச்சயமா அவங்க தான் இது பண்ணிருக்கணும். மார்த்தாண்டம் கிளம்பு.
என் உள் உணர்வு. சம்பந்தப்பட்ட முக்கியமான பொருள் எல்லாம் இதுல இருக்கு. டே மாமா, சுவாதி எங்கடா போயிருப்பா? உன்ன எதுவுமே பண்ணலாம், எங்களையும் விட்டுடுவாங்கடா. இந்த ஷார்ட் மீம்ல வேணாடா, அவங்க அங்க வேலையை பார்த்துட்டு போலாம். ஆமாண்டா, நானும் நெல்லூருக்கு போய் எங்க அப்பா மாதிரி மீன் வியாபாரம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரு. கரெக்ட், டென்ஷன் பண்ணாதீங்க, இதெல்லாம் காமன்டா. அடச்சுப்பா, அவன் அப்படித்தான் சொல்லுவான். இனிமே நம்ம சண்டை போட்டு வேணாம். கடைசியா எப்ப பார்த்தேன்னு சொன்னேன்? இந்த மாசம் 3ஆம் தேதி. எப்படி 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 2ஆம் தேதி செத்தவள 3ஆம் தேதி எப்படி நீ பாப்ப? இங்க பாரு, டெத் சர்டிபிகேட் பாரு. சுவாதி செத்து போயிட்டாளா? என்னடா அது, என்னடா சொல்றாரு அவரு? மிஸ்ஸஸ் விவேகா வில்லியம், ஹீரோனோட டீடைல்ஸ் எடுத்துக்கோ. நேம் சுவாதி, கேரளா, ஹீரோயின் கேரளா. அப்பா பேரு? எதுக்குடா கொலை பண்ண? உண்மையே சொல்லு. வாங்க சார், டெட் பாடி எங்கடா? ஒரு நிமிஷம் வாங்க சார், அங்க பாருங்க. என்ன நியூஸ் இது? Do you know who I am? Swati here. What's the matter? Tell me. Come on, tell me. Hi. Hello, officer. Welcome. Pleased to meet you. Welcome. Welcome. How are you? Yeah, I'm fine. பாத்தா தெரியலையா? I'm very fine. ஒரு ரெண்டே ரெண்டு நாள் நான் யார் கண்ணிலையும் படல, அதுக்குள்ள என்ன கொன்னுடுவீங்களா? எனக்கு பிரைவசி வேண்டாமா? ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், உயிரோட தானே இருக்கேன். எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க? ரிலீஸ் தெம் நவ. நேஷனல் அவார்ட் வினர் ஸ்வாதினா. ஓகே ஓகே, கூல். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சார், வாங்க சார், சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். நேஷனல் அவார்ட் வினர் ஸ்வாதி ஹியர். தேசிய விருது பெற்ற பிரபல மலையாள நடிகை ஸ்வாதி மிஸ்ஸிங் கேஸ்.
நான் தான் சுவாதி. ஓகே சுவாதி, நீங்க என்ன பண்றீங்க? I am an actress. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உயிரோட இருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதுக்கு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணா போதுமே, எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? உங்க மூலமா தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஓகே சுவாதி, ரெபேக்கா வில்லியம்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நான் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போலீஸ் கஸ்டடியில இருக்கிற விஷயம் இன்னுமா உனக்கு புரியல? என்ன டாக்டர், குழந்தைய நினைச்ச டென்ஷனா? ஒண்ணும் ஆகாது. ஸ்டாப் இட். என்ன மேடம், உள்ள என்னாச்சு? சடனா வெளியே வந்துட்டீங்க? அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அவர் சொன்னீங்களா? வாட் இஸ் திஸ்? எங்க இன்டராக்ஷன் இப்படி தான் இருக்கு மேடம். காபி டீ எல்லாம் கொடுத்து மரியாதை கொடுக்க எங்களுக்கு பொறுமை இல்ல மேடம். இவரை நான் என் கூட கூட்டிட்டு போறேன், திரும்பி வர வரைக்கும். அப்புறம் டாக்டர், எவ்ரி ஹாஃப் an hour பல்ஸ் அப், யூ நோ எவ்ரிதிங். ஐல் டேக். தேங்க் யூ. சி, நான் திரும்பி வர வரைக்கும் அவங்களை யாரும் எதுவும் கேட்க வேணாம். டாக்டரை தவிர அவங்க ரூம்க்கு யாரும் போக கூடாது. ஓகே, என் கூட வா. எவ்ரிதிங் இஸ் ஓகே சார். இந்த பிளட் தொடச்சுக்கோ. இடையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சரி சொல்லு சுவாதி, உனக்கு எப்படி தெரியும்? அவள் எனக்கு ஒரு வாரமா தான் தெரியும். ரிபேக்காவை பத்தி, அந்த பைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கும்? பைத்தியம் ஒண்ணு, நீ எப்படி சொல்ற? என்ன, நான் பைத்தியக்காரன் இல்ல. அவங்க உங்க எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க, நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாம வந்திருக்கேன். நீங்களும் அவங்க கிட்ட பேசுனீங்க, ஆனா உங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வாங்க முடியல. சுவாதி ரெபேக்கா கூட க்ளோஸ் ஆகிறத விஷயத்த நான் முதல்ல இருந்து போலீஸ்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ரெபேக்கா கொடுத்த புக்ஸை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சுவாதியோட நடவடிக்கை, அவரோட பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. அப்படி அந்த புக்ஸ்ல என்ன இருக்கு, ரெபேக்காவோட டைரியில என்ன இருக்கு, அந்த புக்ஸ் எதுக்காக சுவாதிக்கு கொடுத்து? இந்த புக்ஸ் தானே? டெலிபதி. எஸ், யூ காட் இட். டெலிபதினா என்ன? இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது டெலிபதிய பத்தி கிடையாது, சுவாதிய பத்தி. அந்த கேமரா ஜூம் பண்ணுங்க, அந்த கார்னர் கேமரா. சார், டேஞ்சர் சார். சொன்னது மட்டும் செய். போ. எனக்கு நீ சீக்கிரமா வெளியே போலனா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஏற்கனவே உன் பாடியில இருக்கிற புல்லட் ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. போனா போதும் விட்டா. ஸ்டாப் இட். ஐயோ, ஓகே.
வாட் இஸ் திஸ் நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னத்தை செய்ய விட்டீங்க கரெக்ட் டைமுக்கு உள்ள வந்துட்டீங்க இல்லனா என்னத்துக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சுவாதி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல கொன்னுட்டா அப்படின அவங்க சொன்னாங்களா அப்படினா சுவாதி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றீங்களா இல்லனா உங்களால சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியும் ஏ வேலையை என்ன செய்ய விடுங்க மாத்தாயே சொல்லுமானா யாருமே சொல்ல மாட்டாங்க ஐயா சாமி உங்களுக்கு கெஞ்சி கேக்குற என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச விட்டா அப்ப வரும் உன்னை தானா வெளிய இந்த கேஸ நான் அவ்வளவு சுலபமா விட மாட்டேன் கண்டிப்பா விட மாட்டேன் உங்களை யார் ஆபீசர் இந்த கேஸ் விட சொன்னது எதுவா இருந்தாலும் கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் நீங்க கேள்வி கேட்டதும் கைய கட்டிட்டு பதில் சொல்றதுக்கு அவங்க ஒன்னும் எல்கேஜி குழந்தை கிடையாது புரிஞ்சுக்கோங்க ஜலபதி மூலமா எதிரில நிக்கிறவங்களோட மனசை ஈஸியா படிக்கக்கூடிய சக்திய தன்னோட கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ராடினரி லைட் தட்ஸ் தி பவர் ஆஃப் டெலிபதி ஷி இஸ் எ டெலிபதி இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் உன்னை நம்புறதுக்கு இதெல்லாம் உண்மை இல்ல சில விஷயத்த நம்பிதான் ஆகணும் சார் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா உங்க பாடிக்குள்ள புல்லட் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் என் கூட வாங்க டெலிபதி புலன்கள் தொடர்பின்றி எண்ணங்களை செயல்படுத்துதல் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் நம்ம கிட்ட எந்த விதமான பொருளும் இல்லாம மொழியோட எந்த தொடர்பும் இல்லாம பல்லாயிரம் மைல் தூரம் இருக்கிற மனுஷனோட நம்ம உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு அந்த மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கிற செயல்முறையால செயல்படுத்தப்படுறதுதான் இந்த டெலிபதி இந்த டெலிபதி எந்த விதமான மந்திர தந்திரங்களும் இல்லாம மாய சக்திகள் இல்லாம ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த கலை ஏன்ஷியன் கிரேக் படி பார்த்தோம்னா டெலின்றதுக்கான அர்த்தம் டிஸ்டன்ஸ் தூரம் பத்தினா ஃபீலிங்ஸ் பெர்செப்ஷன் பேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த காலத்துல தவத்துல இருந்த மகாரிஷிகள் ஏழு கடல் தாண்டி இருக்கிற ரிஷி முனிகளோட இந்த டெலிபதி மூலமா தான் பேசிப்பாங்கன்னு சில ஓலைச்சுவடிகள்ல சொல்லப்படுது கிமுல ஏன்ஷியன் கிரேக் யுத்தங்கள்ல ஒரு அங்கமா இந்த டெலிபதியையும் பயன்படுத்தினாங்க பேரா சைக்காலஜி படி டெலிபதிய நாலு ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க லைட்டன்ட் இன்டியூட்டிவ் இமோட்டிவ் அண்ட் சூப்பர் கான்சியஸ் டெலிபதி டெலிபதிய நவீன காலத்துல முதல் முறையா 1882ல Founder of the Society for Physical Research, W.H. Frederick தான் கண்டுபிடிச்சாரு University of Washington பண்ண ஆராய்ச்சியில participants ஏறக்குறைய 72% information transfer பண்ணிக்கிட்டதா பொதுவா சொல்லப்படுது கேக்க இது வினோதமா இருந்தாலும் higher level of telepathy ல பொருட்களை கூட அசைய வைக்கலாம் அவ்வளோ எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம எதிர எதிர நிக்கிற ரெண்டு பேருடைய வாயில இருந்து ஒரே நேரத்துல ஒரே வார்த்தைகள் வருது யார் கூடயாவது பேசணும்னு நினைக்கும் போது நம்ம போன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் நமக்கு போன் பண்றது இதெல்லாம் நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சாதாரணமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்கள் அதாவது இன்ட்யூஷன் ஒரு விஷயம் இருக்கிறதால ஆண்களை விட டெலிபதி பெண்களுக்கு தான் நல்லா பொருந்தும் ஒரு வார்த்தையில சொன்னோம்னா பெண்களுடைய மூளை சீக்கிரமா டியூன் ஆயிடும் ஒரு தடவை இந்த டெலிபதிக்கு ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய உணர்வுகளை மட்டும் பகிர்ந்துக்கிறது இல்ல ஒருத்தரோட எண்ணங்கள்ல இன்னொருத்தவங்க ஈஸியா போயிடுவாங்க போதைக்கு ரெபேக்கா டெலிபதியில எந்த லெவல்ல இருக்காங்கன்றத நம்மளால சொல்ல முடியாது சோ இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்க எண்ணங்களை நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும் அவங்க சம்பந்தமான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி அவங்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லணும் திஸ் இஸ் அரோமா தெரப்பி நம்ம இருக்கிற சூழல்ல திடீர்னு ஒரு நறுமணம் வந்ததுன்னா நம்ம எப்பேற்பட்ட யோசனையில இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த வாசனையை நம்ம மூளை உணரும் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் இதுதான் கலர் தெரப்பி நம்ம கண்கள் என்னதான் சோர்ந்து போயிருந்தாலும் தன்னோட பக்கம் ஏற்கிற சக்தி இந்த கலர்ஸ்க்கு இருக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன் இருக்கு நான் இப்ப மேக்கப் பண்ணிட்டு வந்தது டிரெஸ்ல இல்ல கலர்ஸ்ல எதிரில இருக்கிறவங்களோட மைண்ட டைவர்ட் பண்றதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த கலர் தெரப்பி திஸ் இஸ் கால்ட் சவுண்ட் தெரப்பி இந்த விஷயங்கள் எல்லாம் ரிபேக்காவை ரிபேக்காவுடைய யோசனைகளை நிஜத்துக்கு கொண்டு வரதுக்கான சின்ன சின்ன முயற்சி தான் முதல்ல இது செய்ய முடிஞ்சா சுவாதிக்கும் ரிபேக்காக்கும் டெலிபதிக்கான சம்பந்தம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ் என்ன பண்ண சொல்லு Hey! Go! 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 Go!
எதுக்காக ரூம்குள்ள போனேன்? தெரப்பியால என்னோட உள்ளுணர்வை தொடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோழைங்க தான் தலையை குனிச்சிட்டு பதில் சொல்வாங்க. தைரியம் இருக்கிறவங்க கண்ண பார்த்து நேரா பேசுவாங்க. இப்ப என்னோட உடம்புல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க பாப்போம். வந்ததுல இருந்து என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண எவ்வளவு முயற்சி பண்றீங்க. உங்க கண்ணை நான் நேரா பார்க்க கூடாதுன்றதுனால தானே உடம்ப 12 வண்ணங்களால அலங்கரிச்சிருக்கீங்க. போனா போகட்டும்னு நினைச்சா தைரியமா பாருன்னு பயத்தோடவே சொல்றீங்க. எந்த வழியில போனாலும் நீ வழிக்கு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். நேரடியாவே கேக்குறேன், ஸ்வாதி எங்க மிஸ்ஸஸ் ரெபேக்கா வில்லியம்ஸ்? நானும் நேரடியாவே கேக்குறேன், ரெபேக்கா யாரு? ஹே 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 ஹே. உதாரணங்களை காமிச்சு போலீஸோட ஆபீசத்தை கட்டி போட நினைச்சீங்கன்னா எல்லா கேஸும் ஆர்குமெண்டோட நின்னு போயிடும். எங்களுக்கு தேவை ஜட்ஜ்மெண்ட். பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு சொல்லுவாங்க. தன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு சைக்கோவா மாறினா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த கதையில இருக்க. சரத் சந்திரா, அவர் வரையற டிராயிங் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அவரையும் சேர்த்து பிடிக்கும். என்னோட லட்சியம் அவர் அடையிறது. அவரோட லட்சியம் டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது. ஆனா பணம் இல்லாததால பசியையும் பசியை போக்க வெற்றியையும் எழுந்துட்டு என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில இப்படி எதுவும் புரியாம சோர்ந்து போன அவரோட கண்கள் வலுக்கட்டாயமா தன்னை தானே தேத்திக்கிட்டு என்ன பாக்குது. என்னோட வீட்டுல நான் பூஜிக்கிற தன்னோட படங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா வார்த்தைகள் வரல. தன்னையே அறியாம அவரோட கண்கள் கலங்கி போச்சு. கொடுக்க மனம் இல்லைனாலும் கால சக்கரத்தை என்னால தடுக்க முடியாதுன்றதுனால அவரோட வரைபடங்களை அவர்கிட்ட கொடுத்து லட்சியத்தை நோக்கி நகர சொன்னேன். அந்த நிமிஷம் அவர் என் கண்களை பார்த்து பார்வைக்கான அர்த்தத்தை இன்னமும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். லட்சியத்தை அடையறதுக்காக சிறகடிச்சிட்டு அவரோட பயணம் தொடர்ந்துச்சு. அவர் மனசுல இடம் பிடிச்ச சந்தோஷத்துல அவரை சொந்தமாக்கிக்கணும்னு காத்திருந்த ஏன் முன்னாடி அவர் வந்தாரு. தனக்கு கிடைச்ச பரிசோட அந்த புடவையை நான் கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த புடவை கட்டினா நான் எப்படி இருப்பேன்றத அவரோட கலை அவருக்கு அழகா காட்டிடுச்சு. என் மனசு அவருக்கு புரிஞ்சுதோ ஒருவேளை என் கண்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரோ கடைசியா எனக்கு போட்டு வச்சாரு. என் ஓவியத்துக்கு போட்டு வச்சதுக்கே சந்தோஷப்பட்டனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன். என்னோட லட்சியம் குறிக்கோள் ஆசை கனவு எல்லாமே அவர் தான் சொன்னேன். பசிய போக்குன தாய்க்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பனே தவிர வாழ்க்கை துணையா ஏத்துக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டாரு. என்னோட ஆசை எல்லாம் கலைஞ்சு போச்சு. என்னோட எதிர்பார்ப்பு மனக்கசப்பா மாறுச்சு. என்னோட காதல் பகையா மாறுச்சு. இங்க பாரு, எந்த ஜென்மத்துல வருவேணும், எந்த ரூபத்துல வருவேணும், எப்படி வந்தாலும் சரி உன்னை சொந்தமாக்கியே தீருவேன். அடைய முடியாத காதல அடையணும்ன்ற ஆசை, அதிகமான காதல், அறியாத வயசு, பசியோட இருக்கிற என் கண்கள், குழப்பத்துல இருந்த சுவாத்தியோட கண்கள்ல போய் நின்னுச்சு. சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஆசையில கத்துக்கிட்ட கலைய முடிவில்லாத என்னோட பகைக்காக சுவாத்திக்கு கத்து கொடுத்தேன். என்னோட உருவத்தை அவர் வெறுப்பாருன்றதுனால சுவாத்தியோட ரூபத்துல என் ஆசைய நிறைவேற்றிக்க என்னோட லட்சியத்தை மறுபடியும் தூண்டிவிட்டேன். என்ன Try to understand. Please, control yourself. Swathi உயிரோடு தான் இருக்கா, ஆனா ஆபத்துல இருக்கா, ஒரு கைதியா இருக்கா. அவளை காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது.
என்ன வேணா செஞ்சு பாருங்க. சுவாதி என்கிட்ட இருந்த ஒரு நிமிஷம் கூட பிரிக்க முடியாது. சுவாதி இப்ப சுவாதி இல்ல, ரெபெக்கா. இதுல இருந்து அவ வெளிய வரணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும். அவ விடுற மூச்சு கூட நான் போடுற பிச்சை. ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை கன் எடுக்கற, ரொம்ப பக்கத்துலதான் இருக்க. இப்ப சுடு. சுவாதி சாகர வரைக்கும் ஏன் ஆசை உயிரோட தான் இருக்கும். நான் கோவத்துல ஏதாவது செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் சுவாதி செத்துடுவா. வந்ததுல இருந்து சுவாதி எங்க, சுவாதி எங்க, சுவாதி எங்க? சுவாத்திய காட்டுற பாக்குற தைரியம் இருக்கா? இருக்கா? எதுக்கு மழையில அஞ்சிட்டு இருக்கு? சரி சரி, உள்ள வைப்போம். இப்ப சொல்லுங்க, யார் நீ? எதுக்கு மழையில நின்றுகிட்டு இருந்த? ஐயோ, நீ ரொம்ப நனைஞ்சு போயிட்டு. சரி சரி, நீ உள்ள போய் தலையை தொட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, போமா. மாஸ்கோ, மாஸ்கோ. நான் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க என்ன? உள்ள போய் படுக்க சொல்லியாச்சு, இங்க என்ன பண்றீங்க? லுக்க மாத்துங்க அம்மா, போய் படுங்க. ஆஹா, எவ்வளவு ஸ்டோவ் எல்லாம் போக கூடாது. எப்பா எப்பா எப்பா, முதல்ல வெளியே தாப்பால் போடணும். என்ன உருளுது? நம்ம போய் பார்த்துட்டே வந்துடுவோம். டார்லிங், சவுண்டு கம்மி, போயிட்டு போய் வந்துடுறோம். ஓகே, ஒருத்த நிம்மதியாக சர கிடைக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. ஐ ஷேம் கேர்ள். ஏமா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
போதனை கேள்வி கேட்டா பதில் வரணும். என்னாச்சு, வாயில ரத்தமா இருக்குது? சோ சிக்கனை தான் அப்படி சாப்பிடுறியா? என்னமா நீ சிக்கன் சாப்பிட ஒரு டைம் இல்ல உனக்கு? பசிக்குது. சரி டக்கன் சாப்பிட்டு போய் தூங்குமா, மறக்காம வாய் கழுவிக்கோ சரியா? தாப்பல் போட்டனா இல்லையா? எப்படி வெளியே வந்தா? தாப்பால் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ குழம்புது. சாரி சார், சாரி, நாளைக்கு முதல்ல சரக்கை மாத்தி அடிக்கணும். குட் நைட். எங்க போய் தொலைஞ்சாம? மாஸ்கோ, மாஸ்கோ, ஏய் மாஸ்கோ, யார் மணி? ஞாபகம் இல்லையா? ஓ சாரி, நீயா? முதல்ல போய் அந்த புடவையை மாத்திட்டு வா. ஏன்? நல்லதானே இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் மாத்திக்கோன்னு சொல்றதுக்கும் நடுவுல பெரிய கதையே இருக்குமா? பொம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள புடவை இருக்கும் போதே நினைச்சேன் இதுக்குள்ள ஏதோ கதை இருக்குன்னு. அது என்ன கதை என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரோட புடவை இது? ஒன் சைட்ல வா, சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது இல்லாம இது எல்லாருக்கும் சொல்ற கதை இல்ல. முதல்ல போய் புடவையை மாத்திக்க போ. என்ன நீ எங்க இருந்து வர? Facebook friend US, next week அங்க இருந்து வந்துருவான். எங்க parents க்கு இதுல இஷ்டம் இல்ல, ஹவுஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். parents கிட்ட சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா மாலையும் கழுத்துமா அவரோட தான் வருவேன்னு. இல்லனா நீங்க உங்க கையில எனக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டேன். நாம காதல நேசிக்கணுமே தவிர அத வலுக்கட்டாயமா அடைய நினைக்கல. அவசரத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவித்தனம் இருக்கும், லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்கும். லவ் ஒரு எமோஷன், கல்யாணம் லைஃப்ல ஒரு டிட்டர்மினேஷன். ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சின்ன குழந்தையில உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையனோட போட்டோ இருந்தா கொடுக்குறியா? ஏர்போர்ட்ல இருந்து அவனை நேரம் எங்கேயா வர வைக்கிறேன். என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல. ஓ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நீங்க ஆர்டிஸ்ட் தானே, அவர் எப்படி இருப்பாரு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பெயிண்ட் பண்ணுங்க.
எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டு கெஸ்ட் வந்தா கவனிச்சுக்க முடியா? ஐயா கெஸ்ட கவனிக்கலாம், கோஸ்ட கவனிக்க முடியாது. ஊர்ல ஒரு கோயில் விடாம ஓடிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா கோஸ்ட்ங்க? குருஜி நைட் அவஸ்தப்பட்டது நான் தான். உங்களுக்கு என்ன, உயிர் போயிட்டு வந்துச்சு. உங்களை பார்த்தா பாட்டில இத்தனோட மிச்சத்தை வச்சு தூங்கிட்டீங்க. நீ இங்கண்ணா, அந்த ட்ரெஸ் என்ன, கணத்துல கலர் என்ன, குரு கூட சேர்ந்த ஆட்டை என்ன, அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்குமா புத்தி இல்ல? சேம் கன்ஃபியூஷன், நேத்து நைட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நான் அடிக்கவே இல்லை, ஆனா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இடியட், சாயந்தரம் நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருந்த கொன்னிடம சொல்லிட்டேன், வெளியே போ. என்ன போ சொன்னாரு, அப்புறம் ஏன் அவரு போறாரு? காலையில நான் போட்டிருக்கான்னு அவர் போட்டிருக்காரா, புரியலையே. என்ன சேம் லுக்கா, உன் அப்பயே வெளியே போ சொன்ன, இங்க என்ன பண்ற? நான் கோவக்கறேன், அப்படிலாம் நான் பாக்காத எனக்கு கண்ணா பின்னு கோவம் வரும், ஜாக்கிரதை, வெளியே போ. மறுபடியும் கன்ஃபியூஷன், ஏமா அடிச்சனே? இல்லையே. அப்புறம் இந்த பக்கமா வலிக்குது? எனக்கு நம்ம கிளாரிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கே. என்ன மாஸ்கோ, என்ன கிளாரிட்டி வேணும்? நீ ட்ரைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதுல நீ தான் பேய. நான் பேய் தான் மாஸ்கோ. நீ சீரியஸா காமெடி பண்ற? நான் பேய் தான்டா. அட போமா. நான் பேய் தான்டா மாஸ்கோ. குடிகார பையல போதையில உளறிட்டு இருக்காரு, நான் நம்ப மாட்டேன். ஏய் தம்பி, இங்க வா சார். கொரியர் சார். ம், டெல்லியில இருந்து வந்திருக்கு சார். ம், ஆல்ரெடி உங்க வைஃப் சைன் பண்ணிட்டாங்க சார். சரி, ஏதோ ஒன்று வந்துடலை. நெய், வீட்டில் பொம்பளை இருந்தால் அது வைஃபாக தான் இருக்கணுமா, வேற எந்த ரிலேஷன் இருக்கக்கூடாது? அப்போ கையெழுத்து இப்படி போட்டிருக்க கூடாது சார். மிஸ்ஸஸ் ரெபேக்கா ஷரத்தா? ரெபேக்கா. குருஜி, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. நான் கிளம்புறேன் குருஜி. குருஜி, அவன் கண்ணில் ஆசை நிறைஞ்சிருக்கு குருஜி. அவள் மனுஷியா பேயா எதுக்கு வந்திருக்கான்னு தெரில குருஜி, நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, ஜாக்கிரத குருஜி. கெஸ்டா இருந்தா பாக்கலாம், கோஸ்ட் எப்படி பாக்கறதே? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த புடவை கட்டாதானு? உன்னதான் கேக்குறேன். யார் நீ? இந்த பிரஷ்ல படும்போது ஒவ்வொரு வண்ணமும் இன்னொரு வண்ணத்தை டாமினேட் பண்ணணும்னு துடியா துடிக்கும். ஏற்ற இறக்கங்களை யோசிச்சு அதை பேலன்ஸ் பண்றதுதான் என் பொறுப்பு. நீ எந்த உருவத்துல வந்தாலும் என் இதயத்துல உன் உருவம் மாறாத. நீ தான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த. உன்னை வெளியில போன சொல்ற உரிமை எனக்கு இல்ல, ஆனா இன்னொரு தடவை உள்ள வந்துடாதன மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மிஸ்ஸஸ் ரெபேக்கா வில்லியம்ஸ். நீ சொல்றது எதுவும் என் காதுல விழாது. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். கல்யாணம்னா பந்தல் இருக்கணும், நம்ம கல்யாணத்துல பெயிண்ட் இருக்கணும். வர என்ன வரையணும்னு தெரியுமா? நீயும் நானும் சேரணும், நம்ம மனசு.
என்ன பண்றோம்? சுவாதி ஆபத்துல இருக்கா? அவளை எப்படியாவது காப்பாத்தியாகணும். சீக்கிரம் வாங்க. ஹலோ கீதா, எங்க இருக்கீங்கம்மா? ஓகே மார்த்தாண்டம் வா. சார் நான் சொன்ன மாதிரி செய். சுவாதி எங்க இருக்கான்னு சொல்ல வச்சுட்டேன், இப்ப அவளை காப்பாத்துறது உங்க பொறுப்பு. தவறான தகவல் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? காதலன் சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன, உயிருன்னு சொன்ன, அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. என்ன இழுத்துட்டு வந்திருக்கேன்? உன்ன போட்டு தலை சமாதி கட்டினா கூட என்ன எவனும் கேட்க முடியாது. இப்ப சொல்லு, எங்க அவன் சரத்? எங்க வருவா? நிச்சயம் வருவா. இல்லாத ஒருத்தரை நீ எங்க இருந்து கொண்டு வருவ? சுவாதி என்கிட்ட தான் இருக்கா, இப்ப அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பிளீஸ் என் கூட வாங்க. ஓகே சொல்லுமா, யார் நீ? யார் உன் அடிச்சது? அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சரத், எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன் தான். சரத்தா? அந்த ஆளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சரத்தையும் சுவாத்தியும் காப்பாத்த தானே எங்க ஆளுங்க போயிருக்காங்க. அக்காவை நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க? அவ இந்நேரத்துக்கு அக்காவை கொண்டு இருப்பான் சார். என்னமா பேசுற நீ? உனக்கு சுவாத்திக்கு என்ன சம்பந்தம்? சுவாத்தி அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா யாரும் இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் ஆனாத. என்னது யூரோ, நீ சுவாதி ஆனாதையா? ஆமா சார், நாங்க கேரளாவில ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு. அங்க வார்டனா வேலை செஞ்சவன் தான் அந்த சரத். பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம் சார். அந்த விஷயத்த நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு. என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயினானாங்க. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது கீதா, ஏ கீதா என்னாச்சு? ஃபங்க்ஷனுக்கு போன டைம் ஆச்சுல. ஆமா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. சரி வா வா. என்ன நடந்து கீதா? What happened? ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் உன்னால என்ன மறக்கவே முடியாதுன்னு. நல்லதா இருக்கு, பெரிய வீடு, நிறைய பணம், நிறைய ஃபேன்ஸ், நல்லா செட்டில் ஆயிட்ட, ஹாப்பியா இருக்கல? அப்ப நான் என்ன பண்றது? நானும் ஹாப்பியா இருக்கணும்ல. மறந்துட்டேன், துபாயில உன்ன ஃபேன் உன் மேல பைத்தியமா இருக்கான். அவங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா
பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்கிட்ட நான் உன்னை வித்துட்டேன். என்ன போன் பண்றியா? போலீஸ்க்கா? பண்ணு 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 பண்ணு. அவங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? உன் கண்ணுக்கு நான் மென்டல் மாதிரி தெரிஞ்சனா? உன் கண்ணுக்கு நான் பைத்தியக்கார மாதிரியா தெரியறேன்? இல்ல 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 சொல்லு. பைத்தியக்கார பட்டம் வாங்கின வேணும்னு பைத்தியக்கார பட்டம் நான் வாங்கின. நான் பைத்தியக்காரன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இப்ப யாராலும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை கொலை பண்ணணும் வெறியோட தான் வந்தேன். உனக்கு தெரியுது பணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேன். இப்பவும் அந்த பணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பினல்ல, ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் துபாய்க்கு அனுப்ப போறேன். இதுதான் டீல். இது ஃபைனல் டீல். நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துடும். கிளம்பு, நீ போவ. எனக்கு தெரியும் ஒருவேளை நீ போல. இது வரைக்கும் இந்த அழக நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன். நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழக பாப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. இதுல ஒரு நடிகையோட மொத்த அழகும் அடங்கி இருக்கு. அக்காக்கு தெரியாம நியூடா எடுத்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறம் தன்னோட வேதனைய யாருக்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாதனால நான் உங்களை தானே மழை போல நம்பி இருந்தேன். தெய்வம் தானே நீங்க. நீங்களே என்ன இப்படி தண்டிக்கலாமா? இத நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? தண்டிக்கிறவரை எப்பவும் கடவுளாக முடியாது. தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலங்க போது மனுஷங்க அந்த தெய்வத்தை தான் நிந்திப்பாங்க. இல்ல ஃபாதர், எனக்கு வாழ்வே பிடிக்கல. இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். நான் செத்து போறேன். அப்ப செத்து போ. ஆமா, இந்த உலகத்தோட பார்வைக்கு நீ செத்து போயிடு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறேன். இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு. அங்க என்னோட கசின் ஃபேமிலி இருக்கு. உனக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். அங்க உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி நிம்மதியா வாழலாமா. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அவனை பத்தி யோசிக்கிறியா? நீ இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த வீடியோவை லீக் பண்ணான்னா அது அவனுக்கு தான் ஆபத்தாயிடும். நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் விசாக்கு ஏற்பாடு பண்றேன். ஃபாதர் கொடுத்த தைரியத்துல மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஹைதராபாத் வந்தோம். இங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு அக்கா யூஎஸ்க்கும் நான் படிப்புக்காக பெங்களூர் போறதாவும் தான் பிளான் பண்ணிருந்தோம். அந்த நேரத்துல தான் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அம்மா ஸ்வாதி, விசா கிடைக்க இன்னும் ஒரு வாரம் போல இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில அக்கா என்ன பெங்களூருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த ஒன் வீக் அவங்க கிட்ட மாட்ட கூடாதுங்கிறதுக்காக, இவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அக்கா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கறதாவும் யுஎஸ்க்கு போக போறதாவும் சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்திரமே அக்காக்கு யுஎஸ்க்கு ஃப்ளைட் இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் அக்காவோட லைன் கிடைக்காததால பயந்து போய் நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிச்சயமா அவதான் என் அக்காவ கொல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெபக்கா அங்க கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே. அவங்க சொல்ற சரத்தும் நீ சொல்ற சரத்தும் வேற வேற ஆளா? இல்லன்னா ஒருவேளை ரெபக்காவும் சரத்தும் சேர்ந்து சுவாதி ஏதாவது பண்ண நினைச்சிருப்பாங்களா? பர்மா, இனிமே நீ பயப்பட வேணாம். வெளிய காவல் காலங்க இருக்காங்க.
எந்த பக்கம் போயிருப்பாங்க? டேய் என்னாச்சு, போட்டை ஏன் நிறுத்திட்ட? அந்த போட்டை எங்க போயிருக்குன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போ. அவன் ஏண்டா குதிச்சான், போய் குடுறா அவன குடி. அவன் ஏண்டா அப்படி குதிச்சான், இப்ப நம்ம எப்படி போறது? போய் போட் ஆன் பண்ற படம். இதுக்கெல்லாம் நீ தான் என் காரணம். இதுக்குதான் அந்த போட்டே ஏறேன்னு சொன்னேன் கேட்டியா நீ? கண்டிப்பா இது அந்த சரத்தோட பிளானிங் தான். என்னடா வளர்ற, அவன் இந்த ரெபேக்காவை கொண்டுடுவான், அதான் கூட்டிட்டு போறான். ரெபேக்காவை அவங்க என்ன கொலை பண்ணணும்? ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே, அந்த காதலுக்காக தானடா சுவாத்திய பிடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சார், அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். சுவாத்திய காப்பாத்துறது நம்மளால முடியாத காரியம் சார், நம்மளால முடியாது. ஏய் நீ ஏதோ மறைக்கிற, உண்மையை சொல்லு, என்ன சுட்டுவேன்? நீங்க என்ன சுட்டாலும் பரவாயில்ல, அவங்க பண்ற தியாகத்தை விட என் உயிர் முக்கியம் இல்ல. இப்ப நான் உண்மையை சொல்லாம விட்டுட்டேன்னா அந்த தியாகத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடும். உண்மையில நடந்தது வேற, நீங்க நினைக்கிறது வேற. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறதும் வேற. அந்த சரத்து நீங்க நினைக்கிற மாதிரியும் இல்ல, ரெபேக்கா சொல்ற மாதிரியும் ஒரு மனுஷனே இல்ல. இஸ் எ கோல்ட் பிளட்டட் ஹியூமன் டிராபிக்கர், பெண்களோட ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிற ஒரு ராட்சசன். அன்னைக்கு சாயந்தரம் சுவாதிக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட், என்னை பார்க்க கிளம்பி வரதா சொன்னா. அதான் எனக்கு பண்ண லாஸ்ட் கால். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், ஆனா அவங்க வரல. ரெபிகா மேல இருந்த சந்தேகத்தினால அவங்க வீட்டுக்கு போனேன். ஏய் சுவாதி எங்க? ஏய் உன்னதான் கேக்குறேன், சுவாதி எங்க சொல்லு, உன்னதான் கேக்குறேன். ஏய் சுவாதி எங்க வச்சிருக்க? மேடம் சுவாதிக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க மேடம் போனா? ஏதாவது சொல்லுங்க மேடம், பிளீஸ் மேடம், ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? இந்த கிழவனை நம்பி என்ன முட்டாளாக்கலான்னு பாத்தியா? இந்த கிழவனை கொன்னுட்டேன், இப்ப யாரடி உன்னை காப்பாத்த வருவாங்க? கூப்பிடு, அந்த ஆண்டவனால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. யார கூப்பிடுன்னு நினைக்கிறியோ கூப்பிடு. நீ செத்துட்டேன்னு உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருக்கான இவன், இப்ப நான் உன்னை கொன்னாலும் எவனும் கேள்வி கேட்க முடியாது.
சர்ச் ஃபாதர் மிரட்டி ஃபோன் பண்ண வச்சு ஸ்வாதி அங்க வர வச்சோம். அதுதான் அவ ஃபோன்ல இருக்கிற லாஸ்ட் கால். இதான் சார், இதான் சார் உண்மை. டேய், ஸ்வாதிக்கு ப்ராப்ளம்னு ரெபேக்காக்கு எப்படி தெரியும்? டெலிபதி, டெலிபதினால தான் ஸ்வாதி ஆபத்துல இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. டெலிபதி யூஸ் பண்ணி தான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரெபேக்கா டெலிபதியை தன்னோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணல. ஸ்வாதியோட வாழ்க்கையை டெலிபதி மூலியமா அவங்க அழிக்கல. தன்னோட விதிவசத்தால குழந்தை இழந்தவங்க டெலிபதியை யூஸ் பண்ணி திரும்பவும் அவங்களோட வாழ்றாங்க. பயத்தோட வாழ்ற ஸ்வாதியும் அவங்களோட குழந்தையா நினைச்சாங்க. பார்த்த நிமிஷத்துலயே ஸ்வாதியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருட்டில் அவளோட ஷேடோவை பார்த்து அதேதோ தன்னோட மரணம்னு பயப்படுற ஸ்வாதிக்கு டெலிபத்தின்னு ஒரு புக்கு கொடுத்து அவளோட வாழ்க்கையில பயத்தை போக்க துணையா இருந்தாங்க. அதை தாண்டி டெலிபத்திங்கிற கலையை அவங்க சுயநலத்துக்கு எப்பவுமே யூஸ் பண்ணிக்கல. அதுக்குள்ளதையும் அதுக்கப்புறம் ரெபேக்கா சொல்ற கதையை நீங்க கேட்கணும். அதையெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பணும். அதெல்லாம் உண்மைன்னு நம்பி தாண்டா இங்க வந்திருக்கேன். அப்படின்னா டைரியில படிச்சது, இன்ட்ராகேஷன் ரூம்ல நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன தாண்டா அர்த்தம்? ரெபேக்காவுக்கும் சரத்துக்கும் என்ன தாண்டா உறவு? நான் தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேடா, சொல்லு. ஆமா, நீ யாரு? நான் ஏற்கனவே கொலை பண்ணவல, நீ உயிரிழக்கான எப்படி சொல்லுவ? நான் உனக்கு லவ்வரா? எதுக்காக வந்த? என்ன நாடகம் இதெல்லாம்? கட்டுக்கதை. ஆமா, கட்டுக்கதை. இட்ஸ் எ குக்ட் அப் ஸ்டோரி. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக நானே உருவாக்கின கதை. தனக்கே உரிமை இல்லாம வாழக்கூடிய ஒரு அப்பாவி. அந்த வாழ்க்கையை கூட அந்த சரத் அவளுக்கு இல்லாம பண்ணிட்டான். அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அந்த மூணு நாள் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்குதான் அவன் முடிவுக்கு நாங்க புள்ளியார சொல்லி போட்டோம். அவன் ஒரு பயங்கரமான ஹியூமன் டிராபிக்கர். இதுல சட்டவனை தண்டிக்காம அவன் ஒரு பைத்தியனு கொடுத்த சர்டிபிகேட் தான் அவனுக்கு ஆயுதம். அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு வர வைக்கணும். இங்கதான் வர வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். அந்த பிளானோட ஒரு பாகமா தான் வீடு மொத்தம் சந்தேகப்படுற மாதிரி அவங்க வச்சாங்க. அந்த டைரியில அவனை இவங்க லவரா மாத்தி ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சாங்க. ஸ்வாதி மிஸ்ஸிங்னு முதல்ல நேஷனல் மீடியமுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் அதை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அரெஸ்ட் ஆகி அவங்க மேலே சந்தேகத்தை உருவாக்கணும். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனால் அன்றைக்கி அந்த டைரியை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ தான் அவங்க நான் தான் ஸ்வாதினு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஃபேன் அவன் தான். உங்கள் மூலமாக தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தெரிய வரும். இதெல்லாம் அவனுக்காக மட்டும்தான் பண்ணது. அவங்க சொல்ற அந்த கட்டுக்கதை நம்ம எல்லாருக்கூடியும் அவனும் கேட்கணும். அதை நம்பி அவன் இங்க வரணும். நாங்க பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்துட்டான். இவ்ளோ பிளான் பண்ணி அவனையே இங்க கூட்டிட்டு வரணும், எங்களையே இங்க கூட்டிட்டு வரணும்னாலதான் நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கலாம்ல. சட்டத்தை தான் கையில எடுத்துக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? நீ கடத்திட்டு வந்த பெண் குழந்தைகள்ல 10 பேர் சேஃபா இருக்காங்க. இன்னும் 2 பேர் எங்க? நான் மறைச்சு வச்சிருக்க பொண்ணுங்களை என்ன தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? பாரு,
காப்பாத்திட்டேன்னு சொன்ன 12 பேர் இருக்காங்க. என்ன பத்தி தெரிஞ்சும் கூட எப்படா என்ன நம்பின? பாவண்டா, பொம்பளை குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற ஆதரவு இல்லாத குழந்தைங்க. பொம்பளை குழந்தைங்க, ஆஃப்டர் ஆல் பொம்பளை குழந்தைங்க, நாம்பலடி. எனக்கு அவங்களோட தான் வேலை. காப்பாத்த வந்திருக்கல நீ, முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாக்கலாம். பாம்பள என்ன சொன்ன? பின்னாடி இருந்து அடிக்கிற? ஓஹோ, உன்னை முன்னாடி வர வந்து அடிக்கணுமா? எதுக்குடா? நானே திரும்பி நின்னா உனக்கு முன்னாடிதான் இருப்பேன். கொல்லுடா. என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட உயிர் போறது உறுதி, இவங்களும் உயிரோட போக போறது உறுதி. நான் சொன்னல சார், அவன் போட் இங்க விட்டுட்டு ரெபெக்கா எங்க கூட்டிட்டு போயிட்டான். என்னடா அது, டெட் பாடி மாதிரி இருக்கு. ஆமா சார, இவனையும் கொண்டுட்டான். டேய் டேய், பாம்பு அது, பின்னாடி வா. பெரிய ஆதிபராசக்தி மாதிரி வந்தா என்ன நீ சாவடிப்பியா? இப்ப நான் உன்ன சாவடிக்க போறேன். சாவடி சாவு, என்ன சாவடிக்க வந்தியா? அவள தைரியம் உனக்கு இருக்கா? அவள தைரியம் வந்துருச்ச உனக்கு? என்னோட சக்தியால உன்னை கொல்லணும்னா ஒரு நொடியில அரை நொடி மெச்சமாயிடும். எப்படா பொம்பளை பொம்பளையா வாழ முடியும் உன்ன மாதிரி ராவணனுங்களுக்கு மத்தியில? போராடிட்டு இருந்த சுவாதி மூலமாதான் இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டான்.